வணக்கம் வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அன்பானவர்களே உடல் உஷ்ணம் என்பது நமது உடல் நல்ல ஒரு இயக்கத்திற்கு இன்றியமையாத ஒன்று உடலில் ஒரு உஷ்ணம்ன்றது இருக்கணும் அந்த ஜீரண வேலைகள் செம்மையாக நடைபெறவும் உறுப்புகள் சீராக இயங்கவும் உடல் வெப்பம் மிக அவசியம் ஆனால் மிகுதியான உடல் வெப்பத்தினால் உடலில் பல நோய்கள் வர காரணமாக இருக்கிறது உடல் சூடு அதிகரித்தால் நமது பித்தப்பை கல்லீரல் உறுப்புகள் பாதிக்கப்படுகிறது இதனால் ஏற்படும் கை கால் பாத எரிச்சல்கள் உடல் எரிச்சல் உடல் சூடு வாந்தி தலை சுற்றல் அப்படியே மயக்கம் எழுந்திரிச்ச உடனே லேசான மயக்கம் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் இவைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு எளிய தமிழ் மருத்துவத்தை இங்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் இதற்கு தேவையானது கருப்பு திராட்சை இந்த கருப்பு திராட்சை பழத்தை ஒரு முந்நூறு கிராம் ஒரு முந்நூறு கிராம் சீரகம் ஒரு பத்து கிராம் சீரகம் வெந்தயம் ஒரு பத்து கிராம் கசகசா 5 கிராம் இவைகளை நீர் விட்டு காய்ச்சி தண்ணியில் போட்டு காய்ச்சி 200 மில்லியாக அதாவது 300 கருப்பு பழம் சீரகம் 10 கிராமு வெந்தயம் 10 கிராமு கசகசா 5 கிராம் இவைகளை தண்ணியில் போட்டு காய்ச்சி பாதியாக ஆன பாதியாக ஆனவுடன் வடிகட்டி காலை உணவுக்கு முன் குடிக்க வேண்டும் இவ்வாறு குடித்து வரும்போது கை கால் பாத எரிச்சல் உடல் எரிச்சல் உடல் சூடு பித்தம் வாந்தி தலை சுற்றல் மயக்கம் இவைகளெல்லாம் தீரும் எனவே இந்த எளிய தமிழ் மருத்துவ முறையை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பிரச்சனைகளிலிருந்து விட உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்